بسم الله الرحمن الرحيم. عجبا عجبت لغفلة الإنسان، قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندك بعض منازل. من به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبًا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ما بعد، فان اصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، فان كل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேதன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவை புகழ்ந்து, அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி, அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திவிட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகளை அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் தபவு தாபியின்கள், இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்திவிட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலும் குறைத்தலும் வந்துவிடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ற உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இட்ட கட்டளையாம் யவ்மு ஜும்ஆவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எவைகளெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும், எவைகளெல்லாம் மட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையெல்லாம் விட்டு முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஜபு மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த ரஜபு மாதத்தை பற்றி ஒரு சம்பவம் ஒன்று இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்றதாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது 27 அன்று இரவு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சாச்சாவுடைய மகள் உம்மு ஹானியுடைய வீட்டிலே இருந்து அவர்கள் விண்ணுலக பிரயாணம் மேற்கொண்டார்கள், மியராஜ் சென்றார்கள் என்ற சம்பவம் ஒன்று இந்த மாசத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில மியராஜ் என்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் எந்த திகதியில் இடம்பெற்றது என்ற சரியான ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. ஆனால் அந்த மியராஜ் என்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு இந்த முஸ்லிம் சமூகம் இன்னமும் பழைய சில விடயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது. மியராஜ் மௌலூது என்ற ஒரு நிகழ்ச்சியை பள்ளிவாசல்களில் ஓதுவாங்க, பள்ளிவாசல்களை அலங்கரிப்பாங்க, மியராஜ் நோன்பு என்ற ஒரு நோன்பு பிடிப்பாங்க. இதெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக கிழக்காசிய நாடுகள் நடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் செய்து வரக்கூடிய ஒரு செய்தி. அதே நேரம் இந்த மியராஜை எப்படி ஒரு முஸ்லீமாக, ஒரு தாயியாக, ஒரு தௌஹீதுவாதியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு. குர்ஆனுக்கு புத்திக்கு ஒத்துக்கொள்ளாத என்ற காரணத்துக்காக இந்த மியராஜை சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாத சில முஸ்லீம் அறிஞர்களும் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது இருக்கத்தான் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மியராஜ் என்பது நடக்கவே இல்லை, அது ஒரு பொய்யான ஒரு சம்பவம் என்று மேலைத்தேயவாதிகள் ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாம் படித்த சில அறிஞர்கள் கூட
அது முன்னுக்கு பின் முரணான செய்திகள் உள்ளது அதுல என்ற செய்தியை வச்சு இதை மறக்கக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நேரடியா போனாங்களா, உடம்பும் உயிரும் சேர்ந்து போனிச்சா, அல்லது அவங்களோட உயிரை மட்டும் ரூஹ மட்டும் அல்லாஹ் கொண்டுகிட்டு போனானா என்றெல்லாம் பல வகையான சந்தேகங்களை கிளப்பிட்டு இந்த சமுதாயத்தில் இந்த மேராஜை நம்பாத அளவுக்கு சில அறிஞர்கள் சில கருத்துக்களை சில புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை வாசிச்ச அறிஞர்களும் இருக்கிறாங்க, அந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமாக ஒரு தாயியாக நாம் அதை எப்படி பார்க்கணும் என்பதுதான் மேராஜ் ஒரு புதிய பார்வை என்ற தலைப்பில் இந்த ஜும்மாவில் சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்வதற்கு இருக்கிறேன். மேராஜ் என்பது உண்மை, அது இருக்கிறது. மேராஜ் இஸ்ரா ரெண்டு வார்த்தையில சொல்லப்படுகிறது. அதுல இஸ்ரா என்று சொல்றது இரவு பயணம். இந்த இரவு பயணம் என்றது மக்காவில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில இருந்து காபாவுக்கு சென்று மக்காவில இருந்து பைத்துல் மக்தஸுக்கு போனது ஒரு இரவு பயணம். அங்கே இருந்து பைத்துல் மக்தஸ்ல இருந்து விண்ணுலகம் சென்று அல்லாஹ்வை சந்தித்துட்டு வந்தது அதொரு பயணம். பொதுவா இந்த ரெண்டு பயணத்திலையும் நடைமுறைக்கு நம்ப முடியாத விஷயம். அப்ப இந்த விஷயத்தோட முஸ்லீம் நம்பினானா இருந்தா மத்த மேராஜ் போனதை விண்ணுலகம் போனதை நம்புற பெரிய விஷயம் கிடையாது. அதனால அல்லாஹு தஆலா இஸ்ரா அந்த இரவு பயணத்தை பத்தி தான் குர்ஆன்ல சொல்றான், மேராஜ பத்தி சொல்லல. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இரவு நான் விண்ணுலகம் போனேன் என்ற செய்தியை சொல்றாங்க. ஆதாரபூர்வமான செய்திகள் நிறைய அதுல இருக்கிறது, சில லைவான செய்திகளும் அதுல இருக்குது. அந்த லைவான செய்திகள் தான் அதிகம். அதால நிறைய பேர் இதை சந்தேகம் கொண்டு பாக்குறாங்க, இதை ஏற்றுக்கொள்றாங்கல்ல. நாம குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடியாக்கள் இதை எப்படி பார்க்கணும் என்றதான் இந்த ஜும்மாவுடைய சுருக்கமான சாராம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவதாக ஒரு முஸ்லிமா இருக்கணும்டா, அவன் வணக்க வழிபாடுகளை ஒழுங்கா செய்யணும்டா, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஆழமான உறுதியான நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு வரணும். மறைவான விஷயங்கள்ல இப்ப நல்லா தெரியும் நம்ம எல்லாருக்கும், ஜும்மாக்கு நேரத்தோட வந்தா அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்களேன், இந்த கம்பியில தொங்கிட்டு கிடப்பான் கொஞ்சம் பேரு, கீழே இறங்குறா மேல போறையான்னு தெரியாம தங்க கிடப்பானு. என்னத்துக்கு ஜும்மாக்கு வாரம்ன்றே தெரியல. அந்த வந்து வா பிந்தி வாராங்கிட்ட கேளுங்க, ஜும்மாக்கு நேரத்தோட வார விஷயம் தெரியாதான்னு கேளுங்க. தெரியும், அதுக்கு இன்னும் கூலி கிடைக்குமா என்று கேட்காது தெரியாதவர்கள் தெரியும். ஆனா இதுல ஆழமான நம்பிக்கை யாருக்கு வருகுதோ, எந்த விஷயத்துல யாருக்கு ஆழமான நம்பிக்கை வருகுதோ அதுலதான் அவன் செயல்படுவான். இப்ப நீங்க ஏன் நேரத்தில் வந்திருக்கீங்கன்னா, ஜும்மாக்கு நேரத்தில் போனா நல்ல ஒரு பயானம் கேட்கலாம், ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும் நினைச்சு வாரீங்க. பிந்தி வாராக்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க சொன்னதுக்கு கடமைக்கு இவர வழி இல்லைன்றதுக்காக வேண்டி வாராங்க, நீங்க நேரத்தோட வந்திருக்கீங்க. இது மாதிரிதான் மார்க்க விஷயங்கள்ல மறுமையுடைய விஷயங்கள் ஒரு முஸ்லிமுக்கு நம்பிக்கை வரணும்டா, மறைவான விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை ஆழமா வரணும். அதான் மக்கா வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சார பணியில 23 வருஷ காலம் ரசூலுல்லாஹ் பாடுபட்டாங்க. அதுல முதல்ல கிட்டத்தட்ட 13 வருஷம் மக்கா வாழ்க்கை. மக்கா வாழ்க்கையில இறங்கிய குர்ஆன் வசனங்களை ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கபரு மரும கேள்வி கணக்கு மறைவான செய்தி அல்லாஹ் பத்தி ரசூல் மலக்குகளை பத்தி தான் ரசூலுல்லாஹ் பேசியிருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்னு சொன்னா நம்பணும், அவர் சொன்ன நம்பினா தான் விசுவாசி. மலக்கண்டா எப்படி வழங்கப்படுத்தலாது அது நம்பணும், கபரண்டா என்னன்னு வழங்கப்படுத்தலாது அது நம்பணும். நம்ப 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 நம்பத்தான் நம்மட செயல்பாடுகள்ல நல்ல விஷயங்கள் வழியாகும். அதனால இந்த மேராஜ் என்றது கூட மறைவான விஷயம், புத்திக்கு படாத ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த விஷயத்தின் ஆழமான நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு வரலண்டா அவன் ஒரு மூமின் இல்லை என்பதை அடிப்படையாக விளங்கி கொண்டு நாம் இந்த விஷயத்துக்கு பின்னால போவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணினாங்க. சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தனி ஒரு மனுஷனா ரசூலுல்லாஹ் எப்படியான எதிர்ப்பை எல்லாம் சம்பாதிச்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாம குர்ஆன் சுன்னாவை
இன்றைக்கு பகிரங்கமா இந்த ஊர்ல பேசுறோம். இந்த பகிரங்கமா பேசுற யாருக்கு இங்க யாரும் அடிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அடிக்கிறதுக்கு ஏன் தயாரா இருந்தா அடிச்சா திருப்பி அடிப்பானுங்க, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டானுங்க. இப்படி பயம், முந்தியெல்லாம் எல்லாம் ஆட்டம் போட்டாங்களா, வெட்டுவோம் குத்துவோம் போட்டாங்க, எல்லாம் ஊரு விளக்கு செய்வன்னு சொன்னாங்க. அந்த நேரம் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. இப்ப காத்தாங்குள்ளே தௌஹீத் ஜமாத்துக்காரன் தான் கூட, வேற வேற பேர்களை பிரிஞ்சு கிடக்கால தவிர அல்லாஹ் ரசூல் ஒன்றத்துல கூட இருக்கிறாங்க. அண்மையில் ஒரு ஆய்வு நடத்திருக்கிறாங்க இங்க உள்ள அறிஞர்கள். இந்த 12 வயசுக்கும் 35 வயசுக்கு இடப்பட்ட பொடிய மரத்தனையும் இந்த பொதுவான பள்ளியில காணலி எல்லாம் கிழட்டு கட்டையா தானே குந்திக்கிட்டு இருக்குது. இந்த பொடிய மரம் எங்க போறான் வெள்ளிக்கிழமைக்கு என்று ஆய்வு பண்ணிக்கிறாங்க. பார்த்தா மூணு பேரும் தௌஹீத் பள்ளிக்கு தான் போறான். இங்க இருக்கக்கூடிய 5-6 ஜும்மா பள்ளிவாச தௌஹீத் பள்ளிகள்ல எல்லா இளைஞர்களும் குந்திக்கிட்டு இருக்கிறான். மற்ற இளைஞர்களும் குந்தி ஏன் அஞ்சல் தெரியுமா இளைஞர் வலுவான சக்தி கொண்டு ஒன்றா சேர்ந்திருக்கிறது அப்ப முந்தி மாறியெல்லாம் வாழாட்டம் முடியாது ஆனா ஆரம்ப காலத்துல தௌஹீத் பிரச்சாரம் பண்ணின ஆக்களை கேட்டு பாருங்க மன நிலையை எப்படி பட்டுவானது பயந்து பயந்துருந்தாங்க அப்படித்தானே இருந்துச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரச்சாரத்தை தன்னந்தனி என்ற ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துல சொல்ற நேரம் முழு ஊருமே ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ் மட்டும் ஒரு பக்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்படியெல்லாம் உள்ளத்தை எப்படியெல்லாம் அவங்களை ஒதுக்கணுமோ விழுத்தாட்டணும் நினைக்கிறானுங்க, அப்படியெல்லாம் முயற்சி பண்ணானுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ஓரம் கட்டுற அடிக்கிற உதைக்கிற வெற்ற குத்துறையெல்லாம் ரெண்டாவது விஷயம், முதல் மனுஷனை கீழே உளுத்தாட்டுறா அவட மனோவியல் ரீதியா விழுத்தாட்டணும். எப்படிப்பட்ட ஒரு ஆளையும் சரி அவட மனசை உடைச்சுதான் ஐயோனு கீழே உட்காந்துருவான், இதுக்கு மேல நமக்கு ஏலாண்டுருவான், மனசு தாங்க முடியாம சஞ்சலப்பட்டுருவான். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது களங்க சுமத்தப்பட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. ஒரு ஆம்பளைக்கு ஊர்ல கண்ணியமா தலை நிமிஞ்சு நடக்கணும்டா பொண்டாட்டி சுத்தமா இருக்கணும். பொண்டாட்டிய ஊர்வலிய மேய போட்டுட்டு அவர் ஊர்வலிய பயம் பண்ணாருண்டா, உனக்கு ஒரு பொஞ்சாதிய திருத்தேவுக்கு கிடையாது, நீ என்ன எங்களுக்கு சொல்றன்னு கேட்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி உள்ளத்தால உடைக்கிறதுக்குரிய வேலை நிறைய செஞ்சானுவள். அதுல ஒன்று என்ன தெரியுமா சொல்றே, ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு என்று கதையை கட்டினானுவள். இப்ப நமக்கு ஒரு நம்மளை பிடிக்காட்டி நமக்கு ஒருத்தரை பிடிக்காட்டி நாம என்ன சொல்லுவோம், அவனுக்கு பைத்தியம் என்று சொல்லுவோம். அவனுக்கு பைத்தியம் ஒரே வார்த்தையில சொல்லி போட்டு கதையை முடிச்சிருவோம். நல்லா தெரியும் சொல்ற நமக்கும் தெரியும் அவனுக்கு பைத்தியம் இல்லை, கேட்கிறவனுக்கும் அதை கேட்கிறவனுக்கும் தெரியும் அவனுக்கு பைத்தியம் இல்லை. யாரை பார்த்து பைத்தியம் இல்ல பைத்தியம் நாம சொன்னோமோ அவனுக்கும் பைத்தியம் இல்லை அவனுக்கும் தெரியும். ஆனா பொதுவா அவனுக்கு பைத்தியம் சொல்லி போட்டு வேலையை பார்த்துருவோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் சொன்னது எப்படி தெரியுமா, உண்மைக்கு உண்மையாக ரசூலுல்லாஹ் பைத்தியகாரன் என்று மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பைத்தியம் நம்மளை சொல்றானுவல் என்ற விஷயத்துல ரசூலுல்லாஹ் அவளை கவலைப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவுக்கு ஒரு ஆள் வாராரு இந்த பைத்தியங்களுக்கு ஊதி பார்க்கிற ஒரு ஆள். அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியமா முஹம்மதுக்கு பைத்தியமா கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு போய் நான் முஹம்மதுக்கு போய் நாம் இந்த ஊதி பார்த்து பைத்தியத்தை சோகப்படுத்தினா நல்லமே, அவர் நல்ல விஷயம் நினைக்காரு. ஏன் அவருக்கு சோமாயிட்டா ஊர்ல உள்ள அவ்வளவு பிரச்சனையும் போயிருமே, இவர் தானே பித்தளக்காரன். அதனால அவருக்கு போய் நல்ல எண்ணத்துல போயிட்டு என்ன சொல்றாரு, முகமது அவர்களே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போன்னு பேசிக்கொள்றாங்க ஊருக்குள்ள, நீங்க விரும்பினா நானும் கூட உங்களுக்கு மந்திரிக்கிறேன், உங்களுக்கு ஊதி பார்த்து உங்களை சோகப்படுத்துறேன், பல பேருக்கு அல்லாவுடைய உதவியான நான் சோமாக்கி இருக்கிறேன், நீங்க விரும்புறீங்களான்னு கேட்கிறாரு. நாம ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போறேன்டா, பைத்தியத்தை கூட்டிட்டு போறேன்டா கூட நாம நேரடியா கூட்டிட்டு போக மாட்டோம், இன்னொரு ஆளை கூட்டி அவரை கூட்டிக்கிட்டு நாமளும் உள்ளுக்கு போயிருப்போம். டாக்டர் ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு, அவனுக்கு பைத்தியம் பண்ணி சோமில்லட்டு சேவை போனா அவன் விட்டு போட்டு ஓடிடுவான், உனக்கு பைத்தியம் பண்ணி டாக்டர் சொல்லி போட்டு போயிடுவான். அதுக்காக அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, பைத்தியத்துக்கிட்டே சொல்லுவான், டாக்டர் கூட வந்திருக்கிற ஒரு பைத்தியகாரன், நான் அவரை நேரடியா செக்அப் பண்ணா அவரை ஓடிடுவாரு, அதனால உங்களுக்கு நான் செக்அப் பண்ணுவேன், நீங்க நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என்று அவன் சொல்லுவான். இங்க சொல்லி வச்சிருப்பான் அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா ஆமான்னு நீ சொல்லிக்கணும்னு சொல்லுவான். ஏண்டா விடுபட்டு ஒரு மனுஷனை நேரடியா கேட்டா விடுபட்டு ஓடிலாம் கோவப்படுவான். அதுக்காக ரசூலுல்லாஹ் நேரடியா இருந்தால் கேட்கிறாரு, அப்ப எப்படி இருக்கு முகமதா உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, நீ விரும்புனா நான் உனக்கு சோகப்படுத்துறேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட கோபப்படல, அப்படியே குனிஞ்சிட்டு இன்னல் ஹம்துலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி இன்னல் ஹம்துலில்லா என்ற ரசூலுல்லா அல்லாஹ் போல ரசூலுல்லா மீது ஹம்து ஸலவாத் சொல்லிட்டு இருக்காங்க ரசூலுல்லா. இதை கேட்ட உடனே முஹம்மதே இப்ப சொன்னதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, ரசூலுல்லா திருப்பி சொல்றாங்க. நாம என்ன சொல்லுவோம், சொன்ன ஒரு தரம் சொன்னா உனக்கு வழங்காதான்னு கேட்போம். அவர் ரசூலுல்லா ஒரு கலையும் இல்லை, இன்னல் ஹம்துலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு என்ற ரசூலுல்லா அல்லாஹ் போல்றாங்க. முஹம்மதே இதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, ரசூலுல்லா திருப்பி சொல்றாங்க. இப்படி மூணு தரகா திருப்பி சொன்னதுக்கு பிறகு முஹம்மதே நான் குறிகாரனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், இந்த வார்த்தை குறிகாரனுடைய வார்த்தை மாதிரி இல்லை, சாஸ்திரம் சொல்றவனுடைய சாஸ்திரங்களை கேட்டிருக்கிறேன், இது சாஸ்திரகாரனுடைய வாக்கியம் அல்ல, சூனியம் பிடித்தவன் சூனியஞ்சியனுடைய வார்த்தைகள் நான் கேட்டிருக்கிறேன், இது சூனியகாரனுடைய வார்த்தை அல்ல, பைத்தியம் பிடித்தவனுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன், இது பைத்தியகாரனுடைய பேச்சு அல்ல, இது கடலையும் கடல் அலையையும் கட்டி போடக்கூடிய அளவுக்கு மிக கவர்ச்சியான வன்னஞ்சமான வார்த்தை, நிச்சயமாக இது ஒரு மனிதனுடைய வார்த்தையே கிடையாது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று உடி நான் கையை நிட்டுக்க யார சொல்லுதா, நான் இப்பதான் இஸ்லாத்துக்கு வரேன், ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு வராது. என்ன சொல்ல வரேன்டா, ஒரு தௌஹீத்வாதியாக நாம சொல்லும் போது அவங்களுக்கு பைத்தியம், புதுசா பைத்தியம் பிடிச்சி தெரியலானுவல் என்று சொன்னோட யாருடா பைத்தியம், எங்கடா பைத்தியம், உலகடா பைத்தியம், திருப்பி நான் பதில் சொல்லுவோம், அதோட அன்றைக்கு ஓடிடுவான் அவன், நம்மட தௌஹீத்துக்கு வர மாட்டான். ரசூலுல்லாஹ் மன அமைதியும் நிதானமும் அந்த இடத்துல அமைதியா இருந்து அவரை ஹேண்டில் பண்ணத்தால இப்படி பேசணுமா மனுஷனால, நாம பேசி பார்த்தா வகிய பேசினா அசந்துருவானு, நாம வகிய பேசுற கிடையாது, ரசூலுல்லாஹ் வார்த்தையை பேசுற கிடையாது, நம்மள வார்த்தையில கூட போட்டு பேசுற, அதனால நிறைய பேர் நம்ம இஸ்லாத்து கொள்கை ஏத்துக்கொள்றல, உடனே இஸ்லாத்துக்கு வர்றாரு அவரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்கு அவர் எடுக்கிறாங்க. இதை நான் ஏன் தெரியுமா சார் சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் என்ற ஊர்ல சொல்லப்படுகிறது, நம்பி அவரால் வைத்தியம் செய்ய வாரன்று வாராரு, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பைத்தியம் என்ற வார்த்தையை உள்ளத்துல பேரை கேட்டுக்கிட்டு ஊர்ல பேரை கேட்டுட்டு எவ்வளவு கவலைப்பட்டு இருந்திருப்பாங்க, அந்த கவலைக்கு ஆறுதலாக அவரை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் எடுத்து காட்டி ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுத்துறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரசூலுல்லாஹ்க்கு பதில், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிகா பி மஜ்னூன், நபியே அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால உனக்கு பைத்தியம்லாம் கிடையாது என்றான். அல்லாஹ் ஊர் சொல்லுது பைத்தியம் என்று, உனக்கு பைத்தியம்லாம் கிடையாது என்று சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தன், ரசூலுல்லா ஒரு ஆளுக்கு தான் உலகத்துல பைத்தியம் இல்லைன்னு சத்திய கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல பைத்தியம் இல்லாம இருந்த ஒரு மனுஷன் ரசூலுல்லா மட்டும்தான், மத்த எவனுக்கும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், ரசூலுல்லாக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதத்தால பிடிக்கல, மௌத்து வரைக்கும் தெளிவான மனுஷனா ரசூலுல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றான் அல்லாஹ், இன்னக்க அல குலுக்கை நலீம், நீர் நபிய மகத்தான நற்குணம் உள்ளவரா நீ இருக்கிறீர், உனக்கு பைத்தியம் எல்லாம் கிடையாது என்று அல்லாஹ் ரசூலுல்லாக்கு சிபாரிசு பண்ணி ஆதாரம் கொடுக்கறான். இது ஏன் தெரியுமா சார்களே, நமக்கு பைத்தியமன் ஊரெல்லாம் கதைக்குதே என்று ரசூலுல்லா ஒரு தௌஹீத்வாதியாக ஒரு தாயியாக கவலைப்பட்ட நேரம் அல்லாஹு தஆலா ஆறுதல் வார்த்தை சொல்றான் ரசூலுல்லாக்கு. அதே மாதிரி சார்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாவுக்கு சைத்தான் பிடிச்சிருக்கேன் ஒரு கதை, பைத்தியம் பிடிச்சிட்டு சூனியம் பிடிச்சிருக்கான், பைத்தியம் பிடிச்சிட்டு கவிதை கவிஞன் கவிதையால் ஆக்கல கவுக்குறான் என்றெல்லாம் ரசூலுல்லாக்கு எல்லாம் பேசின விஷயங்கள். அதில் ஒன்று இன்னொன்று பேசின என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஷைத்தான் பிடிச்சிருக்கு என்ற ஒரு செய்தி ஊருக்குள்ள பரவுது. ஷைத்தான் பிடிச்சிருக்கு எந்த அளவுக்குண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவம் நடக்கு, ரசூலுல்லாஹ்ட கட்டில யூதர்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த குகைவாசியை பத்தி கேட்கிறாங்க, குகைவாசிகளை பத்தி ரசூலுல்லா பதில் உடனடியா சொல்லாம, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் சொல்றேன், அல்லாஹ் நாடினா நான் கூறுவேன் சொல்லாம நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாங்க ரசூலுல்லா, நாளைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் நாடினான வார்த்தை ரசூலுல்லா பாதிக்காத தலை வகி பிந்துது. இவன் வந்து வந்து காட்டுக்கிட்டு போவானுவள், என்ன முகமதே அல்லாஹ் உன் ரப்பிட்ட அந்த செய்தி வரலையா, செய்தி வரலையான்னு கேட்டுட்டு போவானுவள், இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரலன்னு சொல்லக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புடிச்சி சைத்தான் புடிச்சி தான் சொல்லி தெரியலான்னு தான் சொல்றாங்க. இப்ப பதில் சொல்லாத காரணத்தால அரபுக்கள் குரைஷிகளுக்கு மத்தியில பரவுது, முஹம்மதுக்கு பிடிச்சிட்ட சைத்தான் விலகிட்டான்,
அதனால முகமதுக்கு பேச முடியல. இப்ப இந்த அபுலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் அவருடைய பேரு அவுரா பின்ட் ஹர்ஃப், அவருடைய இன்னொரு வினை பெயர் அபு சுபியானுக்கு அவள் தங்கச்சி சகோதரி. புகாரிய 4950 இலக்கமா அந்த ஹதீஸ் வருது. அவள் வந்து சொல்றாள் உம்மு ஜமீல் ரசூலுல்லா கிட்ட, முகமதே உன்னை பிடிச்ச சைத்தான் விலகிட்டானா, உன்னை பிடிச்ச சைத்தான் உன்னை கைவிட்டுதான் போல இருக்கு என்று கிண்டலா பேசிட்டு போறாள். ரசூலுல்லா அப்படியே ருடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாங்க. அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ, அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ கவலைப்படுறாங்க. இதுக்கிடையில எந்த அளவுக்கு அந்த ரசூலுல்லாவுக்கு அந்த அதால ஏற்பட்ட மனக்கவலையில வருத்தம், உடல் வருத்தம் ஏற்பட்டு இரவு தொழுகைக்கு கூட 2-3 இரவு ரசூலுல்லா எழும்பல்ல. அந்த அளவுக்கு இடிஞ்சு போயிட்டாங்க மனசுல. ஊர்ல பொம்பளைலாம் நம்மளை கிண்டல் பண்ற அளவுக்கு நிலைமை போயிடுச்சே. அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோ, இவ்வளவு காலம் நம்மளை தைரியம் வச்சிருந்தானே, பக்கபலமா இருந்தானே, கைவிட்டுட்டானோன்னு கவலை ஏற்படுது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அப்படி இருக்கும் பொழுது தான் அல்லாஹு தஆலா வஹி இறக்குறான். இந்த வகி ஏன் தாமதம் ஆயிடுச்சுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுல குடிலுக்குள்ள அவங்க ஒரு கட்டில் இருந்துச்சு, கைத்து கட்டில். அந்த கட்டிலுக்குள்ள ஒரு நாய்க்குட்டி வந்து கிடந்து செத்து போயிடுச்சு. அந்த நாய்க்குட்டியை பிறகு சுத்தம் பண்ணதுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகியை கொண்டுட்டு வர்றாரு. அவர் வந்து காரணம் சொல்றாரு, முகமது எந்த வீட்டுல நாயும் உருவப்படங்களும் இருக்குதோ அங்க நாங்க வரமாட்டோம், மலக்குமார் வரமாட்டோம். அதான் ரீசன், வகி தாமதம் ஆகினதுக்கு காரணம் அதுதான். 2-3 நாள் அப்ப வஹி என்ன கொண்டுட்டு வராரு, வல்லுஹா வல்லைலி இதா சஜா, நாம் வழக்கமாவது காலை பொழுதின் மீது சத்தியமாக, மறைத்துக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மா வத்தக ரப்புகா மா கலா, உன்னுடைய இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க, அல்லாஹ் நம்மளை கைவிட்டானோ, அல்லாஹ் நம்மளை வெறுத்தானோ என்று கவலைப்பட்டாங்களே, அதுக்கு ஆறுதலா வஹி இறக்குறான். ரெண்டு விஷயம், ஒன்னு மறுமையையும் சொல்லலாம், உண்மையையும் சொல்லலாம். இந்த உலகத்தில் கிடைக்கிறத விட உனக்கு மறுமையில கிடைக்கிறது சிறந்தது என்ற அர்த்தத்திலையும் சொல்றான். அல்ல தௌவாக்கு பிரச்சார பண்ணி வாழ் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை ரெண்டா பிரிச்சு பாருங்க. நீ எண்டைக்கு தாயியா இருந்தியோ அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட இப்ப இருக்கிற வாழ்க்கை உனக்கு சிறந்தது. உண்மைதானே, ரசூலுல்லாஹ் பிறந்து ஈமான் இல்லாம இருந்தவங்க தானே ஆரம்பத்துல. மா தல்திரி மல் கிதாபு வலல் ஈமான், உனக்கு ஈமான் என்றால் என்ன, கிதாபு வேதம் என்றால் என்னவென்று தெரியாத அல்லாஹ் சொல்றான். அப்ப எண்டைக்கு வகைய சொல்றாங்களோ அதுக்கு முந்தி ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹ்க்கு, வகி சொன்னதுக்கு பிறகு பிந்திய ஒரு வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை உனக்கு சிறந்தது என்றான் அல்லாஹு தஆலா. தன்னந்தனியா ஒத்த தனி மனுஷனா ரசூலுல்லாஹ் பிரச்சாரப்படி நின்ற நேரம், முழு ஊரும் ஏத்துக்கிட்டு இருந்த நேரம் அவங்களோட மனசு எப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், சொல்லி போட்டு வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் உனக்கு இன்னும் தருவான், அல்லாஹ் உனக்கு இன்னும் தருவான், இன்னும் பல பதவிகளை தருவான், பல உதவிகளை வழங்குவான், நீ திருப்தி அடைவாய், அல்லாஹ் உனக்கு இன்னும் தருவான் என்று சொல்லி போட்டு தான் அல்லாஹ் சொல்றான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா உன்னை நான் ஆதரிக்கலையா, எப்படி கேள்வி, அனாதையா தெரிஞ்ச நீ எந்த உதவியும் இல்லாம இருந்த, நீ பிறந்த நேரம் உனக்கு தகப்பன் இல்ல, பால் கொடுக்க தாய் இல்ல, தெருவுல அனாதையாக இருந்த உன்னை வளர்த்துட்டவன் நான் இவ்வளவு காலத்துக்கு, உன்னை நான் கைவிடுவேனா, அல்லாஹ் கேக்குற ஸ்டைல பாருங்க. அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, தன்னந்தனியா ஒத்த தனிமனமா நின்று பிரச்சாரம் பண்ணி உனக்கு நான் ஆள் சேர்த்து தரலையா, அதெல்லாம் வரும் அதுக்குள்ள. அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா வவஜதக வாலன் ஃபஹதா, நேர்வழி என்னவென்று தெரியாமல் திரிந்த உனக்கு அவன் நேர்வழி காட்டலையா, அல்லாஹ் கேக்குறான். நாம இன்றைக்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்றி செலுத்தாலும் போறாது சகோதரர்களே. நான் ஒரு மௌலவியாக ஓதி மௌலவியா வழிய வந்து மௌத்தா இருந்தாலும் ஒரு குஃப்ரா தான் நான் மௌத்தா இருப்பேன். அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு இந்த தௌஹீதையும் இந்த அசலியத்தான குர்ஆன் சுன்னா வாழ்க்கைன்றதை விளங்கப்படுத்தினானோ அதுக்கு முந்தி எனக்கு வழிகேடு தான், வலாலத்து தான். என்றைக்கு நீங்க தௌஹீத விளங்குனீங்களோ அதுக்கு முந்தி நீங்க வழிகேட்டுலாம் இருந்த. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன வார்த்தை வழி என்னவென்று தெரியாமல்
நேர்வழி என்னவென்று தெரியாமல் அலைந்து திரிந்த உனக்கு நான் நேர்வழி காட்டலையா? கஷ்டப்பட்டு தேவை உடையவனாக இருந்த உனக்கு, ஒன்றுக்கு வழி இல்லாம திரிஞ்ச உன்னா தேவையற்றவனாக ஆக்கலையா? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல எல்லாம் கொடுத்தான்ல, ரசூலுல்லாஹ் உன்னை விரும்பல. இன்னைக்கு நம்மட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நாம் இன்றைக்கு எல்லாரும் அழகான வாழ்க்கை, எத்தனை வீட்டில் எத்தனை ஷர்ட்டு சாரல், சுபஹானல்லாஹ், போடுறதுக்கு தான் டைம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அலுமாரியும் திறந்தோம், 25 ஷர்ட்டு 35 சாரல், புதுசு புதுசாக வாங்கி வச்சுட்டீங்க. உடுத்ததான் நேரம் கிடையாது, உடுத்துறதும் பழசை தான் கொடுத்துட்டு போற. வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் தான் நல்லா உடுத்துறேன், மற்ற காலத்துக்கு கொடுத்துறேன். புதுசு அப்படியே இருந்திருந்தே பழசாகிறதுதான். தின்றது வாழ்க்கை, நாங்கள் ஒரு காலத்தில் சாப்பிட்ட வாழ்க்கை சுபஹானல்லாஹ். இன்றைக்கு தின்னேலான பாவம், எங்கட விட்டு வாங்க மோலே, எங்க விட்டு வாங்க மோலேன்னு சாப்பாட்டுக்கு சண்டை ஆக்கு. ஒரு காலம் இருந்துச்சு மையர் கிழங்கு, அந்த மையர் கிழங்கு தான் எங்களுக்கு காலைக்கும் பகலுக்கும் பொதுவான சாப்பாடு. எங்க வாப்பட சம்பாத்தியா அப்படித்தான், பொறுமதியான மையர் கிழங்கு. பெரிய பெரிய கிழங்கெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லாம ஒதுக்கி பொக்கட்டு கிழங்குன்னு வச்சிருப்பாங்க, சின்ன கிழங்குகள். இதுகளை போய் 10 ரூபாய்க்கு கும்பமா வாங்கிட்டு வந்து அவிச்சு பகலைக்கும் காலைக்கும் பொதுவாக 11 மணிக்கு சாப்பாடு. இன்றைக்கு ரப்புல் ஆலமீன் சாப்பாடு அள்ளி வீசிருக்கான், திண்ணேறாத பாவம். அல்லாஹ் நம்மளை எத்தியமாக இருந்த நாம எப்படி கிடந்தனாங்க? ஒவ்வொருத்தண்ட வீட்டுலையும் காசி, வீடு வாசல், சுபஹானல்லாஹ், காத்தாங்குழி ஆட்டா இல்லைன்றிருக்கா, சாப்பிட இல்லைன்றிருக்கா? அல்லாஹ் அள்ளி தந்திருக்கிறான். பழைய வாழ்க்கையை வச்சு புதிய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நமக்கு ஞாபகம் ஊட்டுறான் அல்லாஹ், உங்களோட முந்தைய நிலைமையை விட உங்களோட பிந்திய நிலைமை நல்ல. ஆனா நாம பிந்தி வருவோம், ஜும்மாக்கு நாங்க பிந்தி தான் வருவோம். நாங்க என்ன செஞ்சாலும் சரி, ஜும்மாக்கு நாங்க பிந்தி தான் வருவோம். நாங்க நினைச்ச மாதிரி தான் தொழுவோம். அப்படிதான் நினைப்பு உண்ட பழைய நிலையை நினைச்சு பாருன்றா. ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, நமக்கு சேர்த்து சொன்னது இது. நினைச்சு பார்க்கணும் சார்களே, கண்ணை மூடி பாருங்க, அல்லாட அருள் எப்படி இருக்கின்றோட்டும். ஒரு 1.5 கால் கட்டையாகுது, 51 வருஷமா நடக்க விட்ட ரப்புல் ஆலமீன் 1.5 கட்டையாக்குனதால இன்னைக்கு பெரிய சிரமங்கள். அல்லாட நியமத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கல்முனை ஆசுபத்திரியில 500 பேர் டெங்குல, அவனுக்கு நோய் வந்து சாக கிடக்காண்டா, நம்மட தந்திரி இருந்து சாக கிடக்கா அங்க இறக்காமத்துல. இறக்காலத்துல 3 பேர் காலி, 400 பேர் வாட்டுல. புவாரி கந்தூரி சிண்ட, புவாரி நாயன் காப்பாத்தையும் இல்லை, அவுடியா வந்து காப்பாத்தையும் இல்லை. இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த டெங்குல மரணிச்சா அவன் நிலைமை என்ன? அவன் அல்லா பாதுகாப்பா, அவன் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. கந்திரி நின்று மகத்தானா, உனக்கு கவம் மட்டும்தான் வெள்ளையா கிழிப்பான், உள்ளுக்குள்ள மத்த எல்லாம் கருப்பா தான் இருக்கும். அப்ப நிலைமை, எண்ணங்கள், நம்பிக்கைகள் அல்ல நிறைய தந்திருக்கான் நமக்கு. இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்ல ஆறுதல் படுத்துவான். ரசூலுல்லாஹ் கவலைப்படுற நேரம் எல்லாம் குர்ஆன் வசனத்தை இறக்கி ஆறுதல் படுத்துவான். இப்படி பல விஷயங்கள் ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்த விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி அவர்களே, ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க, இவன் ஏத்துக்க மாட்டானா, என்ன ஏத்துக்க மாட்டானா, அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானான்னு கவலைப்படுவாங்க. ஒருத்தர் நரகத்துக்கு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. அபூஜைகள் வீட்டுக்கு போய் தட்டி தட்டி இரவிலையும் பகலையும் தட்டி தட்டி கெஞ்சி கூப்பிடுவாங்க, இஸ்லாத்துக்கு வா, அல்லாஹ் ஏத்துக்க, நதியா என்ன ஏத்துக்கன்னு கெஞ்சுவாங்க. அவங்களோட கவலையை பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லஅல்லக பாஹிவு நஃப்ஸக அல்லா யகூனு முஃமின். நபியே, அவங்க நம்பிக்கை கொள்ளலண்டா, உன்னை நீ மௌத்தாக்கிவாய், மௌத்தாக்கிடுவாய் போல தெரியுது, கவலையாலே செத்து போவாய் போல தெரியுது என்றாலாம். எப்படி கவலை ரசூலுல்லாஹ்? நாம என்ன கவலைப்படுவோம்? தௌஹீத சொல்லுவோம், இஸ்லாமடா வாயிலடி பண்ண நியாயம் சொல்லி அதே பார்ப்போம். அல்லாஹ் மார்க்கத்தை சொல்லியாச்சு, இவன் சொர்க்கத்துக்கு போகணும், இவன் சொர்க்கத்துக்கு போகணும், இவன் நரகத்துக்கு போகப்படாது யார் நினைக்கிறமா? எங்களை கடம சொல்ற மட்டும் தான் கடவுள். நீ கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, ரசூலுல்லாஹ் கவலை, அவ்வளவு கவலைப்படுவாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வானத்துல இருந்து ஒரே ஒரு அற்புதத்தை தான் நான் இறக்குவேன், நிச்சயமா தேவையில்லை. அல்லாட ஒன்ன இறக்குனா எல்லாரும் சரி. புலி வரும், புலி வரும் என்று பழந்து வந்து சேர்த்து ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள புலி எந்த சைசிக்கும், 4 கால் புலியை சொல்ல, 2 கால் புலி. இப்ப வீட்டுக்குல வந்து டெங்கு எந்த சைஸ், நுழம்பு கண்ணுக்கு தெரியாது. சாம புலி ராவில வந்து சுடுவான்னு பயந்து பள்ளிக்குள்ள ஒதுங்கின கூட்டம், பள்ளிய பார்க்கணுமே அந்த நேரம் சுபஹானல்லாஹ். அப்ப தௌஹீத் பள்ளியெல்லாம் இல்லாத காலம்,
எல்லா பள்ளியும் நிரம்பி வலி ஆலிம கூட்டுதான் ஓதி கத்தி கீழ்வார் பண்ணி அவரோட ஊர்ல அஞ்சு கத்தி பெரிய பக்தி நடக்கும் பள்ளி வாசல்ல. ஏதோ அந்த நேதாஜி எப்படியோ கொண்டுட்டு போனாலும் ஈமான் வைங்க, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு டெங்கு எங்க வந்து குத்துங்க, எப்படி குத்துமன்னு தெரியாது, ஒருத்தனுக்கு ஒரு பயமும் கிடையாது. அது அங்கதானே குத்துது, நமக்கு புறவு தானே பார்ப்போம். அல்லாஹ் பாதுகாக்கும் சவர்களே. அப்ப அல்லாட பயம், அல்லாஹ் சொல்றான் வானத்துல இருந்து ஒரே ஒரு அற்புதத்தை தான் நான் இறக்குவேன். அவர்களுடைய கழுத்துகள் அப்படியே மடங்கி உழுந்துடும் என்றான் அல்லாஹ் தஆலா. பயந்து பணிஞ்சு போயிடுவான் என்று சொல்லி போட்டு ஒமா யாதீஹிம் மின் திக்ரி மின் அர்ரஹ்மானி முஹதஸன் இல்லா கானு முரலீன். அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுடன் இருந்து புதுசு புதுசா அறிவுரை வந்த நேரமெல்லாம் அதை அவன்கள் புறக்கணிக்காம இருந்ததே கிடையாதுன்றான் ரசூலுல்லாஹ். காரணம் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், கேட்கறதான் கேட்பான். நீ ஏன் கவலைப்படுறாய், நீ ஏன் ஒன்ன மகத்தாக்க போறாய் என்ற மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு சூரத்து அல்லாஹு தஆலா சூரத்துல் அஷ்ஷூராவில் சொல்றான் 1-26 அத்தியாயம் வரைக்கும் பாருங்க. நபி மூசா, நபி இப்ராஹிம், நபி நூஹ், நபி ஹூத், நபி சாலிஹ், இப்படிப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இந்த உதாரணங்களை சொல்லி காட்டுறான். இவன் சொல்ற காலமெல்லாம் கேட்க மாட்டான், கொஞ்சம் பேர்லாம் கேட்பான், நீ ஏன் கவலைப்படுறா என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான் சவர்களே, நல்ல வகையில ஆறுதல் பல முறை சொல்லியிருக்கான். அதுக்கான அது மாதிரி ஆறுதல் தான் இந்த மீராஜ். மீராஜ் என்ற சாமான் ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாம். இது ஏன் இதெல்லாம் சொன்னா, ஒரு தாயியாக ஒரு இஸ்லாமியனாக ஒரு இஸ்லாமிய அழைப்பானாக இருக்கக்கூடியவன் இந்த பிரச்சனையை தூக்கி கையில எடுத்து வச்சு மார்க்கத்தை சொல்ற காலத்துல அவனை பைத்தியம் பண்ணுவானுகள், பித்து பிடிச்சிட்டுவானுகள், லூசன் சொல்லுவானுகள், இவன் கிறுக்கன் சொல்லுவானுகள், வடிகேடன் சொல்லுவானுகள். இதெல்லாம் நம்மள கொஞ்சம் கூட அசைக்கப்படாது. நீ சொல்ல சொல்லிட்டு போடா, அல்லாஹ் எனக்கு இருக்கான், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹை நம்புறதுக்காக வேண்டி நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வச்சு அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றான். அதே போல சொல்றே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீராஜுக்கு போனாங்க. இதுவும் அல்லாஹ் என்னத்துக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வை பலப்படுத்துறது. எப்படி பலப்படுத்துறான்டா, மீராஜுக்கு போறதுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன நேரம் கேட்கிறாங்க கொஞ்சம் கேள்வி. அரபிகள் நீங்க நினைக்கிறீங்க குறைசி அரபிகள் முட்டாளுகள், விளக்கு பயன் விளப்பம் இல்லாத நினைக்கிறீங்களா, அவர்கள் கேட்ட கேள்வியை குர்ஆன் சொல்லுது. சுபஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் 1400 வருஷத்துக்கு முந்தைய மனிதன் சிந்திப்பானான்னு யோசிக்க வேண்டியது. وقالوا لن نؤمن لك حتى تفجر لنا من الارض ينبوعا. நபியே, ரசூல் الله இஸ்லாம் சொல்றாங்க. அப்ப சொல்றானே, நபியே உன்னை நாங்கள் நம்பவே மாட்டோம், உன்னை ஏத்துக்க நாங்கள் தயாரா இல்ல. எது வரைக்கும் தெரியுமா, حتى تفجر لنا من الارض ينبوعا. இந்த பூமியில இருந்து ஒரு பகுதி ஒரு ஊற்றுக்கண் வெடிச்சு தண்ணீர் அப்படி பீறிட்டு வரணும். எப்படி கேள்வி, புவியியல் பத்தி பேசலாம் அந்த நேரம். உன்னை நாங்க நம்புறா, நீ பூமியில திடீரென ஒரு ஓட்டை தானா வெடிக்க செய்து தண்ணி அப்படி பைப்ல அடிச்சிட்டு வர மாதிரி வரணும், அப்படி செஞ்சு நாங்க நம்புவோம், இல்லாட்டி அது வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம். அவ்யகூன லக்க ஜன்னத்தும் மின் நஹீலின் வைனபின் ஃபத்ஃபஜ்ரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜிரா. அப்படி இல்லண்டா, நடுவுல நீரா பாருங்க. இப்ப உள்ள ஜியோகிராபி புவியியல் படிச்சவன் கீழ்றவன் படம் கீழ்றவனுக்கெல்லாம் அவன் சொல்றான் ஒரு படம், நடுவுல 6 ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கணும் சரியா, அதை வளைச்சு தோட்டம் இருக்கணும், அதுல பேரிச்சையும் திராட்சையும் வேறையா நட்டப்பட்டிருக்கணும், ஈச்ச மர தோட்டம் வளைச்சிருக்கணும். அவன் என்ன சொல்றான்னா, நடுவுல 6 போகணும், அதுக்கு பக்கத்துல திராட்சை தோட்டம் இருக்கணும், அதுக்கு பக்கத்துல இங்க பேரிச்ச மர தோட்டம் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு தோட்டம் உனக்கு இருந்தா நான் அங்க நம்புறோம். நீ அல்லாத ரசூல் என்றாய், ஒன்றுக்கு மலி இல்லாம இருக்காய், நாங்க அல்லா இல்லைன்னு இருக்கிறார்கள், எங்களுக்கு பெரிய தோட்டம் துறவலா இருக்குது, உனக்கு அப்படி ஒன்றை உண்டாக்கி காட்டு பாபம், அல்லாஹிட்ட இருந்து சொல்லி உன்னை உண்டாக்கி காட்டினா நான் உன்ன ஏத்துக்கிறேன் என்றானுவல். மரா சொல்றானுவல், அவு துஸ்கித சமா கமாச அந்த அலைனா கிசபா, அல்லது நீ எண்ணுகின்ற பிரகாரம் வானத்திலே இருந்து ஒரு துண்டு வெடிச்சு எங்கட தலையில உள்ள வச்சோணும். எப்படி விண்கல்கள் மேலிருந்து விண்கல் இப்ப வருகிறே, இது அவன் சொல்லியிருக்கான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி, வானத்திலிருந்து ஒரு கல்லொன்று வெடிச்சு எங்கட தலையில உழோனும், அதை செஞ்சேடா நாங்க செய்யறேன். அப்படியும் இல்லையா, அவு தாத்தி மினல் பில் மலாய்கதி ஒல் மலாய்கதி அவு யாத்திய பில்லாகி ஒல் மலாய்கதி கபீலா,
நீ சொல்ற அல்லாஹ், அந்த அல்லாஹ்வையும் நீ சொல்ற மலாய்க்காமார்களையும் அப்படியே கூட்டமா கூட்டிட்டு வா, கண்ணுக்கு முன்னால கொண்டு காட்டு, நாங்க நம்புறோம் அப்படி சொல்றான். அப்படியும் இல்லையா, அவைய கூணலக்க பைத்துமின் சுஹ்ரஃப், உனக்கு தங்கத்தால் ஆன ஒரு ஊடு இருக்கணும். நாங்களாம் பெரிய பெரிய ஊடு வாசி வசதியில வாழ்றோம், ஒன்றுக்கும் வழி இல்லாம குடிசையில் இருந்துகிட்டு கைத்து கட்டில படுத்துக்கிட்டு நீ அல்லாஹ் ரசூலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப எங்களுக்கு தலைவனாக ஆசைப்படுறியா? அந்த ரூட்ல அவனை கேட்கிறான், தங்கத்தால் ஒரு ஊடு இருக்கணும். அப்படியும் இல்லையா, அவு தர்கா பிசமா, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள வானத்துல நீ சர்றன்னு அப்படி போகணும் பண்றான். ஜெட் விமானம் போறது சொல்றான் அவன். ஒண்ணும் தெரியாத கிறுக்கன் நினைச்சிட்டீங்க நீங்க, அரபிகள் எழுத படிக்க தெரியாத நுணுக்கமான ஆக்கள். சவுதி போனா தெரியும் பதுவன் நினைப்பீங்க, சரியான தலை அவனுக்கு ஆக்கள். என்ன சில நடைமுறைகள் தெரியாது, அவ்வளவுதான் நுணுக்கமான ஆக்கள். அவன் சொல்றான் அவுத்தரக்கா பிசமா, வானத்துக்கு சர்றன்னு அப்படி போகணும். போய் நாங்கள் ஓய் விளங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேதத்தை நீ அங்கிருந்து கொண்டுகிட்டு வரணும். நாங்க பாக்குறதுக்கு சும்மா வகி வர்றது வகி வர்றது யாரும் சொல்றது கட்டி சொல்லிட்டு இருக்கே, நாங்க நம்பலா, நாங்க பார்க்கக்குள்ள போகணும், நாங்க கிட்டாபு மாதிரி புத்தகம் மாதிரி கொண்டுறணும். அப்ப புத்தகம் அடிக்கிறதுக்கு பிளான் சொல்லுங்க யார் உலகத்துல? குறைசிகள், அரபுக்கள், ஒண்ணும் தெரியாது நினைச்சிருக்கிறோம். அல்லா பாதுகாக்கணும். அவன் இப்படி சொன்ன உடனே அவ வானத்துக்கு போன்னு சொல்றான். பாருங்க, வானத்துக்கு போன்னு சொன்னவன்கிட்ட வந்து நான் வானத்துக்கு போனண்டான்னு சொன்ன நம்பல, அவங்க ஏத்துக்க மாட்டேன்டாங்க. தப்புறதுக்கு ஒவ்வொரு மனுஷன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறேன். அப்ப அதுக்கு இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்ல சொல்றான்? ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் கேட்ட உடனே அல்லாஹ் சொல்ல சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுபஹான ரப்பி, எங்க ரப்பு தூய்மையானவன், சொல்லுங்கள், சொல்லுங்கள் நபிய பலப்படுத்துறதுக்காக. உலகத்துல வாயால சொல்லிச்சு என்னதான் சொன்னாலும் ஆதாரத்தை சொல்ல நம்புற இல்லையே. அப்ப கண்ணுல காட்டணும். சொர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டுறான். நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம், உனக்கு அதாவது தாவாவில இருக்கிறவனுக்கு பின்னால உதாரணமா இந்த ஊர் தலைவர் இருக்கிறாரு, இந்த பள்ளி தலைவர் இருக்கிறாரு, மௌலவி, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் பாக்குறேன், நீங்க பேசுறத பேசுங்க, எவன் தாங்க நான் பாத்துக்கிறேன். இந்த அவர் சொன்னாரா எனக்கு என்ன இருக்கும் குருவா ஹதீஸ் இங்கால ஒரு 50 வீதம் இருந்தாலும் ஒரு 50 வீதம் எனக்கு தைரியம் இருக்கு, நமக்கு பின்னால் ஒரு ஆள் இருக்காரு, வேண்டிய பேசலாம், தைரியப்பட்டு பேசலாம். ரசூலுல்லாஹ்க்கு முழு உலகமே எதிரி, இந்த உலகம் சேர்ந்தாலும் போலீஸ் ஆர்மி எல்லாம் சேர்ந்தாலும் இவனை எல்லாம் படைச்ச ரப்பு நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஆள் வந்து பாரு வா, எல்லாம் கூட்டிட்டு போனாதுதான் சொர்க்கத்தை மர்மைய கபுர எல்லாத்தையும் அல்லாட திருஷ்டாந்தங்கள் வல்லமைகளை காட்டுறதுக்கு எல்லாம் கூட்டி போன தெரியுமா? இருந்திருந்தால் நீ கொஞ்சம் அவனோட இப்படியெல்லாம் காட்டி காட்டிதான் இவனெல்லாம் நம்மள எதிர்த்து என்ன ஆகுற போலீஸ் ஆமி பெரியவனா நமக்கு அல்ல நமக்கு. இப்ப நாம என்ன உணரணும்,
நாம சத்தியத்தில் உண்மையை பேசணும்டா. பொய் புரட்டு பெருமை புகழுக்காக தான் இல்ல, உண்மைக்கு உண்மை தூய்மை அல்லாவுக்காக சத்தியத்தை பேசினா இந்த ஊர் என்ன இந்த உலகம் எதிர்த்தாலும் நீ தாய் என்றா உனக்கு பின்னால் அல்லா இருக்கான். அல்லா இருந்தா யாராலே ஒன்றும் செய்யலாது. இடத்துல உறுதியான நம்பிக்கை வரணும். ரசூலுல்லாஹ்க்கு உலகத்துல வகி இறக்கி இறக்கி சொல்லிட்டு இருந்தாலும் கொண்டு அங்கே காட்டுறதுக்கு பிறகுதான் உறுதியா, இன்னும் கொஞ்சம் உறுதியாது நம்பிக்கை. வாரது வரட்டு பாபா ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொள்றாங்க. அதே போல சொல்றே وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ وَمَا جَعَلْنَا الرُّؤْيَا الَّتِي أَرَيْنَاكَ إِلَّا فِتْنَةً لِّلنَّاسِ. உன்னுடைய இறைவன் மனிதர்களை முழுமையாக அறிகிறான் என்பதை உமக்கு நபியே நான் சொன்னதை நினைச்சு பாரு. மனுஷனை பத்தி எனக்கு தெரியும் என்று உனக்கு நான் சொன்னதை நீ நினைச்சு பாரு. அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு காட்டிய காட்சி எல்லாம் மனிதர்களுக்கு சோதனையாக ஆக்கி இருக்கிறோம். நமக்கு டெஸ்ட். மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனன்றது நமக்கு டெஸ்ட். நமக்கு மட்டுமில்லை சஹாபாக்களுக்கும் டெஸ்ட். அதனாலதான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சொன்ன ஏத்துக்கிட்டாக்கள். கொஞ்சம் பேர் நான் மேராஜுக்கு போய் அல்லாஹ்வை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்த சொன்ன உடனே நிறைய பேர் சரிதான் முகமதுக்கு பைத்தியம் தான் கிளியர் ஆயிட்டு இப்ப ரெண்டு கொஞ்சம் பேர் விலகி முருதத்துக்களா போயிட்டாங்க. சஹாபாக்கள் கூட இருந்தாக்கள் அதை எப்படி அவங்க புத்திய பாவிச்சாங்க. கூட்டி போன யாரண்டி யோசிக்கல, கூட்டி போன அல்லாஹ், போனவர் யாரண்டி யோசிக்கல, ரசூலுல்லாஹ் சொன்னது யாரண்டி யோசிக்கல, ரசூலுல்லாஹ் நம்மளதெல்லாம் மனுஷன் தான். இவர் எப்படி போகலும், இது பொய். இவ்வளவு நாளும் வானத்திலிருந்து சொன்ன செய்தி என்றது பொய். ஆனா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் என்று பட்டம் வந்த இதுதான். குறைஷிகள் வந்து வீதியில வச்சு அபுபக்கரை கேக்குறாங்க, அபுபக்கரே என்ன இவ்வளவு காலம் முகமது ஆயிஷா நம்பிட்டு இருந்தீங்க, இப்ப புதுசா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, என்ன வானதுக்கு போனாராமே அல்லாஹ் பார்த்து பேசினாராமே. உண்மைப்படுத்தியவர் எல்லா சந்தர்ப்பங்களும் அபூபக்கர் உண்மைப்படுத்துவார். ரசூலுல்லாஹ் அண்டைக்கு அபு குஹாஃபா வாப்பட வேறு, அபூபக்கர் வாப்பட வேறு, அபு குஹாஃபா எப்ப கூப்பிட்டால் முகமது இப்னி அப்துல்லா ரசூலுல்லாஹ்க்கு முகமது ரசூலுல்லாஹ் ஒரு பேரு, அப்துல்லாவுடைய மகன் முகமது. ஆனா அபூபக்கர் சித்திக்குக்கு அபூபக்கர் இப்னி அபு குஹாஃபாண்டி யாரும் வரலாற்றை சொல்ற கிடையாது. அபூபக்கர் சித்திக்கு தான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் வச்ச பேரு கூட வந்துட்டு. ஏன் உண்மைப்படுத்தியவர் அவர் சொன்னார் என்ன தெரியுமா காரணம், என்னப்பா நீங்க உண்டு ரசூலுல்லாஹ் வானத்திலிருந்து எனக்கிட்ட செய்தி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதே நான் நம்பிட்டு இருக்கிறேன், நான் போனேன்னு சொன்ன நம்ப மாட்டேனா மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் மதீனாவுல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக போகுது. ஃபியூச்சர்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகனா ஷரியா சட்டங்கள் வரும், கைய வெட்டணும், கலவெடுத்தா தலையை வெட்டணும், இதெல்லாம் சட்டங்களை கொண்டு வரண்டா. சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகம், ஒரிஜினல் சமூகம் வரும். தலைவனுக்கு கட்டுப்படாத சமூகம் இருந்தால் அந்த சமூகம் நல்லா இருக்க நாசமா போயிடும். அரசாங்கம் ஜனாதிபதி கட்டுப்படாத குடிமக்கள் நாடு நல்லா நாசமா போயிடும். ரசூலுல்லாஹ் அவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்குவதாக இருந்தா இப்படி என்றா நின்று நிக்கக்கூடிய அளவுக்கு தோழர்கள் இருக்கணும், சொன்ன உடனே செய்யறதுக்கு ஆக்கணும், மறு கேள்வி கேட்கப்படாது. அப்படி ஒரு சமூகம் உருவாகணும். அப்படி ஒரு உருவாகணத்தை கூறுண்டா ரசூலுல்லாஹ் முழுக்க முழுக்க நம்புறவன் அப்படி செய்வான். அறகுறைய நம்பிக்கை அவங்களை கூட்டிட்டு போகணுமா? அறகுறைய மதீனாவை கூட்டிட்டு போனாங்க இஸ்லாமிய சாமிய நிற்பாங்களா? உடுமோட ஓடி வந்துடும் எல்லாரும் சண்டை போனான். அப்ப ஒரிஜினல் ஆக்களை தெரிஞ்செடுக்கிறதுக்கு அல்ல வைக்க டெஸ்ட். இது மேராஜ் சஹாபா கொஞ்சம் பேர் காவிராகினாங்க, நம்மளே அதை டெஸ்ட் வச்சிருக்கா. இதை நம்பாதான் கொஞ்சம் பேர் உண்டாயிருக்கா. இப்ப புதுசா புத்திக்கு அது படுகிறது இல்லை. இவ புத்தி என்னமோ எல்லாத்தையும் அவரு புத்தி இருக்கிற மாதிரி, அவருக்கு எல்லாம் புத்தி இருக்கிற மாதிரி புத்திக்கு படுகிறது இல்லையாமண்டு ஹதீசில மறுக்கக்கூடிய கூட்டம் உருவாகிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். வாக்குறதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெரிய ஒரு விஷயம், சுருக்கமா சொல்லணும், நேரம் காணாது. சில விஷயங்களை தொகுத்துக்கிட்டு கட்டாயமாக சொல்லி முடிச்சாகணும், மன்னிச்சுக்கோங்க டைம் போச்சு. இப்ப இதுல புத்திக்கு போ ரசூலுல்லாஹ் போனாங்க, நேரடியா போனாங்களா அல்லது உடம்பே போனிச்சா ரூஹு போனிச்சான்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது. அதை மட்டும் நம்ம சுருக்கமா பார்த்து முடிச்சுக்குவோம்.
ரசூலுல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சுபஹானல்லதி பி அப்தஹி லைல மினல் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த அப்தன்ற வார்த்தை இருக்கலவா, அடிமை என்று அர்த்தம். இந்த அப்தன்ற வார்த்தை அடிமை என்றா பி ரூஹிஹின்னு சொல்லிருப்பான், உயிரை மட்டும் நாங்கள் அழைத்து சென்றோம், ரூஹ அழைத்து சென்றோம் என்றா பி ரூஹிஹின்னு சொல்லிருப்பான். பி அப்தஹின்றான், அப்ப என் உடலும் உயிரும் சேர்ந்த ஒரு பொருளுக்கு தான் அபுதண்ட வார்த்தையை பாவிச்சிருக்கான் அல்லாஹு தஆலா. அதால ரசூலுல்லாஹ் நேரடியா போனாங்கன்றதுதான் ஒரு விஷயம். அடுத்த அவர்களே இதுல அடுத்த விஷயம் செய்தியை சொல்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாங்க படுத்த இடத்துடைய சூடு ஆறுவதற்கு முன்பதாக மேராஜி போயிட்டு வந்தாங்க என்று செய்தியா ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய அதற்குரமான ஹதீஸ். அப்ப இடம் சூடு என்ற வார்த்தையெல்லாம் ஒரு பொருளுக்கு தான் சொல்ற, அதாவது மனுஷனுக்கு தான் சொல்றது, ஒரு ஜடமான பொருளுக்கு தான் சொல்றோம், ரூஹுக்கு ஆவிக்கு சொல்றது இல்லை. அதனால இந்த ஹதீஸும் ரசூலுல்லாஹ் நேரடியா தான் போனாங்கன்ற செய்தியை உறுதிப்படுத்துது. அதே போல சொல்றே, நான் போனேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, என்னை அல்லாஹ் அழைத்து சென்றான் சொல்றாங்க. அல்லாஹு எவ்வளவு பவர், சூப்பர் பவர், அல்லாஹ் அல்லாஹ் கூட்டி போனாங்கன்னா நாம ரசூலுல்லாஹ் போயிக்காங்க என்று நாம அறிவு ரீதியா நம்பலாம். அடுத்த சவர்களே, இப்ப விஞ்ஞானம் கூட சொல்லுது, அதுக்கு பிறகு வரும் ரசூலுல்லாஹ் என்னத்துல போனாங்கண்டா, புராக் என்ற ஒரு வாகனத்துல போனாங்க ஹதீஸ்ல வருகிறது. இந்த புராக் சொல்றது பர்க் என்ற வார்த்தையில இருந்து பிரிச்சது. பர்க் என்றா ஒளி, ஒளி என்ற அர்த்தம். பர்க் என்றது ஒளி, என்ன ஒளி, இந்த மின்னல் அந்த அதுக்கு சொல்றது, இப்படி என்றதுக்குள்ள வந்து போற அந்த வெளிச்சத்துக்கு சொல்றது. புராக் என்றா வெளிச்சத்தின் வேகத்தில் போகக்கூடியது, வேகத்தில் செல்லக்கூடியது அதுக்கு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி புராக்கில் போனாங்கன்னு சொல்லும் பொழுது அது வெளிச்சம் என்று சொல்லும் போது இன்றைக்கு சொல்லக்கூடிய சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, வெளிச்சத்துக்கு ஒரு பவர் இருக்கு, வேகம் இருக்கு. வெளிச்ச சத்தத்துக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒலி என்று சொல்லக்கூடிய சத்தம் கொஞ்சம் ஸ்லோ, ஆனா வெளிச்சம் கொஞ்சம் வேகம் கூட. இது எந்த அளவுக்கு வேகம் தெரியுமா, வெளிச்சத்துக்கு ஒரு செகண்டுக்கு இப்படி என்று சொல்றதுக்கு இடையில 300,000 கிலோமீட்டர் பரப்பளவு ஊடுருவி செல்லக்கூடியது வெளிச்சத்துடைய வேகம். 300,000 கிலோமீட்டர் சும்மா கணக்கு போடாங்க ஒளி வெளிச்சத்துல. அதான் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணும் போது படத்தையும் சத்தத்தையும் ஒன்று அனுப்புறல, முதல்ல என்ன செய்வாங்க சத்தத்தை அனுப்பிடுவானு, அதுக்கு பின்னாடிதான் வெளிச்சம் வரும், படம் வரும், ரெண்டும் கெட் டுகெதர் ஒன்றா வந்து ஜாயின்ட் ஆகக்குள்ள நமக்கு ஒழுங்கா வரும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆடிச்சுன்னா வாய் எப்படி ஆட்டுவார், இப்படி வாய் ஆட்டுவார், சத்தம் பித்தி வரும். நீங்க கண்டிருப்பீங்க அந்த சில வீடியோக்களை. அப்ப என்னதுக்குன்னா அது சயின்ஸ் அப்படி சொல்லு, ரெண்டே ஒன்றா அனுப்பாம முதல்ல வெளிச்சத்தை அனுப்ப முந்தி சத்தத்தை அனுப்பும், அதுக்கு பின்னாடி அனுப்பினா ஒன்று சேர்ந்துடும் என்று ஓட்டு. அப்போ 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒளியுடைய வேகம் என்றா நிச்சயமா சத்தியமா புறாக்குடைய வேகம் அதை விட கூட தான் இருக்கும். ஏனெண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கூட போறாரு. ஜிப்ரீலுடைய வேகம் கண்ணுக்கு கணக்கு எடுக்க முடியாத வேகம். அதோட போகும்போது புறாக்கு பின்னாலையும் ரசூலுல்லாஹ் பின்னாலும் ஜிப்ரீல் முன்னுக்கு போவாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா தான் போய்க்கணும். அப்ப கணக்கிட முடியாத அளவுக்கு உள்ள வேகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்கன்றது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி. அதுவும் இல்லாமல் ஒரு செகண்டுக்கு 12,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய அளவுக்கு வேகம் உள்ள ஜெட் விமானத்தை இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு செகண்டுக்கு 12,000 கிலோமீட்டர் எப்படி இருக்கும்? அப்போ மனுஷனுக்கு இதை கண்டுபிடிக்கணும்டா அதை விட பவரான வேகத்திலாம் இவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அடுத்த சவர்களே, இந்த கணித மேதை என்ற அல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடியவர், இவன் சயின்டிஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் விஞ்ஞானி அல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த அவன் சயின்டிஸ்ட் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய விஞ்ஞானி என்றவன் தோமஸ் அல்வா எடிசன். அவன் தான் இந்த படத்தை கண்டுபிடிச்சவன், சினிமாவை இந்த வெளிச்சத்தை இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சாள் அவன். அவன் என்டர்டைன்மெண்ட் உரியாள், அதுக்காக அவனுக்கு சயின்டிஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்றேன், விஞ்ஞான மக்களுடைய விஞ்ஞானி என்று. இவன் சயின்டிஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகளுடைய விஞ்ஞானி இந்த அல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவன்ட ஒரு தியரி இருக்கிறது, இந்த நேரம் இருக்கல்லவா, இந்த டைமிங், இது சார்புடையது, இது இடத்துக்கு இடம் நீளக்கூடியது. வளிமண்டலத்துக்கு கீழே ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை வளிமண்டலத்துக்கு வெளியால ஒரு மனுஷன் செய்யறது மிக குறுகிய நேரத்தில் செய்து முடிக்க முடியும் என்பது ஐன்ஸ்டீனுடைய தியரி. ஏண்டா பூமியுடைய அந்த ஈர்ப்பு சக்தி ஒருத்தனை வேகமாக போக தடுக்கும். அண்டவழி கங்கால ஒரு குறிப்பிட்ட எல்லை கங்கால போகும்போது பூமியுடைய புவியீர்ப்பு சக்திக்கு அங்கால நேரம் ரப்பர் மாதிரி நீளும். அப்படி என்றா அங்க மிச்சம் இங்கே ஒரு ஒரு நாளைக்கு செய்யற காரியத்தை அங்கே ரெண்டு நிமிஷத்தை செஞ்சிடலாம். அப்படி ஐன்ஸ்டீன் சொல்றான். அந்த கருத்தின் பிரகாரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக தான் போய் வந்திருக்காங்கன்றத நாங்கள் புரியலாம். இன்னும் எவ்வளோ விஷயங்களை தேடி பார்த்தா சொல்லலாம், நான் கொஞ்சம் நேரம் காணாததுக்காக முடிச்சு கொள்ள வேண்டிய நிலைமை.
இப்ப இதையெல்லாம் சொல்லி ஏன் நாம நம்பணும் இல்லை சூழலா சொல்லிருக்காங்க. நாங்க நாடு நாம கேட்கறதுக்கு முன்னாடி முட்டாள் அரபிய சொல்லிருக்காங்க வானதுக்கு போவாப்பம்னு சொல்லிருக்காங்க. அல்லாஹ் கூட சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸி இன் இஸ்தத்அத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன் இல்லா பிஸுல்தான். ஜின் வர்க்கமே மணி வர்க்கமே வானத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தா போங்க அல்லாஹ் சொல்றான். ஆனா ஒரு சக்தி இல்லாமல் அன்றி நீங்க போக முடியாது. ஒரு பவர் வேணும், சூப்பர் பவர் வேணும். அந்த பவரை நீங்க எடுத்துக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ்க்கு அந்த பவரை எப்படி கொடுக்கலாம் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மேராஜுக்கு நான் போறதுக்கு முன்னாடி என்னை ஜிப்ரீல் கொண்டு வந்து கீழே படுத்து நெஞ்சை புலந்து அதுக்குள்ள ஈமான் என்று சொல்ல என்னுடைய இதயத்தை உறுதியாக்கி ஈமான் என்ற அந்த நம்பிக்கை அதிகமாக செலுத்தி ஞானம் என்ற அறிவையும் செலுத்தி என்னை கூட்டிக்கிட்டு போனாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அறிவு உள்ளவன் போகணும், அறிவு உள்ளவனை கூட்டிட்டு போறதுக்கு அறிவில்லாத கூட்டிட்டு போறதுக்கு வித்தியாசம். இங்க இருந்து கொழும்புக்கு ஒரு பேக்கையில கூட்டிட்டு போன வைங்களேன், போற வழியில பக்கத்துல இருந்துகிட்டு இதென்ன இதென்ன இதென்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். கொழும்பு போகும் பிறகு அவளும் சொல்லிட்டு போகணும். ஒரு படிச்சவனை கூட்டிட்டு போனோம்னா அவன் சும்மா பாத்துக்கிட்டோம், இது இந்த பில்டிங் இது இந்த பில்டிங் போட் போட்டுருங்க அதை வாங்கி தெரிஞ்சுக்குவான். ரசூலுல்லாஹ்க்கு எல்லாத்தையும் கொடுக்க அல்லாஹ் தஆலா அங்க போயிட்டு சிதரத்துல் முந்தஹாக்கு அங்காத ரசூலுல்லாஹோட போக முடியல. அங்க ஜிப்ரீலுக்கு தடை, அதுக்கு மேல ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் அனுமதி. அங்க மேல போயிட்டு நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, பார்த்து அறிஞ்சு கொள்றாங்க. அப்ப அறிவு ஒருத்தனுக்கு தேவை, பவர் அல்லாஹ் சொன்னானே அறிவு ஞானம் தைரியம் சக்தி எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு போகலாம்ன்றதுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல இந்த புதிய ஆபரேஷன் ரசூலுல்லாஹ் நெஞ்ச பொழந்து வேலை பார்த்ததுக்கு ஆபரேஷனுக்கு ரசூலுல்லாஹ் முன்னால வழிகாட்டிட்டாங்க. இன்னைக்குதான் ஆபரேஷன் கண்டுபிடிச்சியானு குருவானு ஹதீஸிலும் சொல்லிடு, இதயத்தை பிளந்து எனக்கு வேலை பார்த்தாங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கன்னு சொல்ல பெரிய பெரிய ஆபரேஷன் டாக்டர் சர்ஜன் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஹதீஸ்களை பார்த்து நிறைய படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். என்றாலும் இதெல்லாம் வச்சு நாம நம்புறல்ல, ரசூலுல்லாஹ் சொர்க்க மேராஜுக்கு போனாங்க விண்வெளிக்கு போனாங்கன்றதுதான் உண்மையான நம்பிக்கையை நம்ம கிடைக்கணும். அதே நேரம் சார்களே பாடசாலையில கேள்வி கேட்பான், முதலாவது விண்வெளி வேற யாருன்னு கேட்பான். ரசூலுல்லாஹ்னு போட்டீங்கன்னா மார்க்ஸ் தர மாட்டாங்க. யாரை போடணும்? முதல் முதல்ல போறவன் ரஷ்ய விஞ்ஞானி யூரி ககாரின். முதல்ல லைக்கான்ற ஒரு நாயை பிடிச்சி அனுப்பிட்டாங்க, நாய் திரும்பி வந்துட்டு. அதுக்கு பிறகு யூரி ககாரின் இடத்தும் போனான். அவனுக்கு முன்னாடி நீல் ஆம்ஸ்ட்ராங் போனான். நீல் ஆம்ஸ்ட்ராங் எட்வின் அல்ட்ரின் மைக்கேல் கோலின் ரெண்டு மூணு பேர் அமெரிக்க விஞ்ஞானி நாசாவில் இருந்து போனானுவல். அதுக்கு முந்தி யூரி ககாரின் போனான். அதுக்கு முந்தி லைக்கான நாய் ஓனிச்சு. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ரசூலுல்லாஹ் போய் வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம ஈமான் நம்பிக்கையில முதல் முதல்ல விண்வெளி வீரர் யாரு? ரசூலுல்லாஹ். முதல் விண்வெளி வீரர் ரசூலுல்லாஹ். எக்ஸாம்ல கேட்டா நீலாம்சோ போட்டாதான் மார்க்ஸ் தருவாங்க, ரசூலுல்லாஹ்னு போட்டீங்கன்னா மார்க்ஸ் தர மாட்டானுங்க. அதனால நம்பிக்கையை நம்ம உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா இந்த மறைவான விஷயங்கள் சரியா நம்பக்கூடிய நல்ல அடியார்கள் அம்மனைவரை ஆக்கிரவானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.